Hi friends, I am Perinislan. Welcome back to another video. In the corona situation, hotels are going to be very difficult. Because if you chicken biryani, you can 150 200 Maximum 250 okay உங்களுக்கு வேணா எனக்கு வேணா maximum 1000 rupees னு வெச்சுக்கலாமா அவ்வளவு தான் வந்து வாங்கி சாப்பிடுவோம் ஒரு 버거 அதுவே வந்து அதிகம்தான் பட் இவங்களோட 버거 எவ்வளவுன்னு கேட்டிங்கனா ரேட் கேட்டிங்னாலே வந்து தல சுத்தி போயிடும் அதாவது எவ்வளவுன்னு கேட்டா 5000 அமெரிக்கன் டாலர் அதாவது இந்திய மணியில கன்வர்ட் பண்ணி பார்த்தா 441305 rupees only 441305 rupees only இன்னது ஒரு 버거 $400,000 ஆமாங்க இந்த ஒரு 버거 $400,000னா அப்படி இந்த 버거ல என்னதான் பா இருக்குன்னு வந்து உங்களுக்கும் கேக் ஆசையா இருக்குல எனக்கும் அதே மாதிரி தான் வந்து இந்த 400,000 버거 பத்தி சொல்ல ரொம்ப ஆசையா தான் இருக்கு சரி வாங்க இதுக்குள்ள என்னதா இருக்கு இந்த 버거 எங்க வர்தா 400,000க்கு எதுக்கு இதெல்லாம் செய்றாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ இந்த 400,000ோட 버거 எங்க தான் போய் உருவாக்கி இருக்காங்க அப்படி என்ன நினைக்கிறீங்க நெதர்லாண்ட்ல டச்சன் ஒரு ஊர்ல அந்த டால்டன்ஸ்னு ஒரு ஹோட்டல் ஓனர் தான் வந்து ராபர்ட் ஜான் தே அவர்தான் வந்து இந்த 400,000 பர்கர் வந்து உருவாக்கி இருக்காரு அந்த டச்சன் அந்த ஊர்ல வந்து அவர் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு அண்ட் இவர் ஒரு பெரிய செஃப்பும் கூட சோ இவர்தான் வந்து இந்த பர்கர் உருவாக்கி இருக்காரு இந்த பர்கருக்கு இந்த மனுஷர் ஒரு பேர் வச்சிருக்காரு என்னன்னா தி கோல்டன் பாய் ஏன் கோல்டன் பாய் னு பேர் வச்சிருக்காங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா தங்க இலையில வச்சு செஞ்சிருக்காங்க அதாவது கோல்டன் லீஃப்ல இந்த பர்கருக்கு மேல வந்து வச்சிருக்காங்க அதாவது பர்கர் மேல இல்ல அந்த பண்ணுக்குள்ள வந்து வச்சிருக்காங்க கோல்டன் லீஃப் அப்புறம் வந்து குங்குமப்பூ அப்புறம் வந்து கேவியர்னு சொல்லப்படுற ஒரு சில இன்கிரிடியன்ட் அப்புறம் வந்து வாக்யூன் ஒரு பீஃப் வெரைட்டி இதெல்லாம் என்னன்னு அப்புறமா சொல்றேன் சோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான இன்கிரிடியன்ட்ஸ் உள்ள வச்சிருக்காங்க அண்ட் ரொம்பவே வந்து காஸ்ட்லியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் வந்து இந்த 버거 இவங்க உருவாக்கி இருக்காங்க உலகத்திலேயே ரொம்பவே காஸ்ட்லியான ஃபுட் லிஸ்ட்ல என்னோட 버거 வந்து இந்த லிஸ்ட்ல வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் இந்த 4 லாக் ஒரு 버거 உருவாக்கி இருக்காராமா இந்த 버거 உருவாக்குன ராபர்ட் ஜான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த 버거 பத்தி போட்டப்போ சில சாப்பாட்டு ராமன்கள் அந்த பேஜ்ல இருக்க 버거 பத்தி பார்த்துட்டு என்னடா ஒரு 버거  400,000 சொல்லிட்டு வாயடைச்சு போய் நின்றுகாங்க நீ பாத்த ஆமாப்பா ஒரு கோடிப்பா இந்த இத்து போன நாலு வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் நான் ரைத்தர் சப்பே 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்ளோ காஸ்ட்லியான 버거 தயாரிக்கிறாங்களான்னு கேட்டிங்கனா கிடையாது அமெரிக்கன் நாடு இருக்குல அந்த நாடு முந்தா விடுமா இதுலயே வந்து அவங்க முந்திக்கிட்டாங்க 2011ல ஆரகன் சொல்லப்படுற ஒரு ஹோட்டல் அமெரிக்கால இருக்கு அந்த ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் தயாரிச்சிருக்காங்க வேர்ல்ட் காஸ்ட்லெஸ் 버거 வந்து அங்க தான் வந்து தயாரிச்சிருக்காங்க அதோட ரேட் எவ்வளவுன்னு கேட்டிங்கனா இந்த கோல்டன் பாய் 버거ரோட ரேட் சேம் தான் 5000 டாலர் தான் சாரி 5000 டாலர் தான் இல்ல 5000 டாலர் ஓகேங்களா பட் அந்த 버거ரோட வெயிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ கிடையாது 352 கிலோ அந்த 버거ரோட வெயிட் இப்ப நம்ம வாங்குற 버거லாம் எவ்வளவு இருக்கும் ஒரு 1/2 கிலோ இருக்குமா கால் கிலோ 250-300 கிராம் இருக்குமா பட் 1/2 கிலோ தான் 250 கிராமா சாரிங்க ஸோ அந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்கும் பட் அந்த 버거 வந்துட்டு 352 கிலோன்னு அப்போ எவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கும் பட் இப்போ தயாரிச்சிருக்கிற இந்த கோல்டன் பாய் 버거ரோட வெயிட் வந்துட்டு அந்த 버거ரோட வெயிட் கூட ரெக்கார்ட் அடிக்க முடியலனாலும் இந்த 버거ரில் யூஸ் பண்ணிக்க இன்கிரீடியன்ஸோட ப்ரைஸ் ரேட்டு கேட்டாலே வந்துட்டு நம்மளை ஸ்டன் ஆகி போய் நிற்க வச்சிடும் இந்த கோல்டன் பாய் 버거 உருவாக்குனதுக்கு பின்னாடி பெரிய நல்லெண்ணம் இருக்குது அது என்ன எண்ணம்னு நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த 버거 June 28th நெதர்லாண்ட்ல ரெமியா இன்டர்நேஷனல் ஃபிலிம்க்கு $5,964க்கு வந்து வித்துருக்காங்க அப்புறம் இது யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த டச்சன்னு சொன்னல ஒரு ஊர் அதே ஊரில் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸோட அசோசியேஷனில் அந்த சங்க தலைவர் இருப்பாங்க பார்த்தீங்க அதில் ஒருத்தர் வந்து ராபர்ட் வில்லியம்ஸ்னு சொல்லப்படுற ஒருத்தர் தான் வந்து இந்த 버거 வந்து சாப்பிட்ருக்காங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்கவங்கள தான் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் இவங்க தான் வச்சிருக்காங்க அவங்க தான் வச்சிருக்காங்க ஆனால் இப்போ இந்த 버거யும் சாப்பிட்டவங்களும் வந்து இவங்க தான் இந்த 버거 சாப்பிட்ருக்காங்க அவங்க தான் இந்த 버거 சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்ல வச்சிருச்சு ஏன்னா இதோட ப்ரைஸ் அப்படி எவ்வளோ 4 லேக்
இந்த பர்கர் வித்ததுக்கு பின்னாடி ஒரு நல்லெண்ணம் இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னா வந்து இந்த பர்கர் ஓனர் என்ன பண்ணிருக்காருன்னா, நெதர்லாந்து நாட்டில் வந்து ஃபுட் பேங்க்னு சொல்லிட்டு சில ஒரு அசோசியேஷன் எல்லாம் இருக்கும். இப்போ எப்படி பிளட் இல்லாதவங்களுக்கு பிளட் பேங்க், அந்த மாதிரி ஃபுட் இல்லாதவங்களுக்கு ஃபுட் பேங்க், ரைமிங் நல்லா இருக்குல்ல. ஆமா, இந்த மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த நாட்டில் இருக்கும். அதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட ஒரு பர்கர் வித்த காசை வந்து, அதாவது $5,000 வந்து அந்த போய் கம்பெனியில் கொடுத்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,000 பேக்கெட்ஸ் வாங்குறதுக்கு இந்த காசு உதவும்னு சொல்லிட்டு போய் இவர் வந்து அவரால் முடிஞ்ச காசை வந்து டொனேஷன் கொடுத்துட்டு வந்திருக்காராமா. ஓகே, இப்போ இந்த பர்கரில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸோட ரேட்டு சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க பெலுகா கேவியர்னு சொல்லப்படுற ஒரு இன்க்ரீடியன்ட் நான் வந்துட்டு இங்கே ஃபோட்டோ போடுற, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்க, எனக்கே தெரியாது. இப்போ தான் எனக்கு நான் இந்த வீடியோ பண்ணும்போது தான் அது என்னன்னு தெரியுது. பேர் டிசைன் டிசைனாக இருக்குங்க, பெலுகா கேவியர். ஆமாம், இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து $7,000 $10,000 வரைக்கும் பெர் கேஜி வரும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா மதிப்பில் ஒரு கிலோ 7,40,000 ருபீஸ் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோல்டன் பர் பர்கரில் யூஸ் பண்ணியிருக்கிற பீஃப் எதுன்னு கேட்டிங்கன்னா, வேக்யூன்னு சொல்லப்படுற பீஃப். ஜப்பான்லேருந்து அந்த பீஃப் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பீஃபோட 1 kg ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 14,922 இந்த பீஃபோட 1 kg ரேட். நம்ம ஊரில் பீஃப்ல எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 வருமா, ஆனா இங்க பாருங்க 15,000 ஒரு பீஃபோட ரேட். இவ்வளவு காஸ்ட்லியான இன்கிரீடியன்ஸ் வச்சு இந்த கோல்டன் பாய் பர்கர் தயாரிச்சனால தான் இப்போ நம்ம இதோட 4 lakh பிரைஸ் கேட்டு வாய பொளந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ गाइस, இந்த வீடியோ முடிவுல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட ஒரு 4 lakh கிடைச்சதுனா அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்களா, இல்லனா உங்களுக்கு பிடிச்ச கார் பைக் வாங்குவீங்களா, ஆர்எஸ் இந்த பர்கர் வாங்கி சாப்பிடுவீங்களா? உங்களோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ இந்த வீடியோ பற்றி யாருக்கோ தெரியலன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. 400,000 ஒரு பர்கர் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு ஏதோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வைக்க பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ மூச்சு முட்டுதுங்க, அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல செஞ்சுக்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன், பை பாய்.